ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் நெல்லியம்பதிக்கு. நெல்லியம்பதி அப்படிங்கிறது ஒரு அழகான மலை கிராமம். இது கேரளா பாலக்காடு பக்கமா இருக்கு. எங்க ஊர் ஈரோட்ல இருந்து சுமாரா 200 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு இந்த நெல்லியம்பதி. இப்போ அங்கதான் நாங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். என்னுடைய டிராவலாக் எல்லாமே நான் வந்து ரெக்கார்ட் பண்ண போறேன். ஒவ்வொரு டைம் நான் டிராவல் பண்ணும் போதும் பயண கட்டுரை எழுதுறது வழக்கம். இந்த தடவை மட்டும் நான் வந்து இதை வ்ளாகிங்கா பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். கூடவே நீங்க பயணம் செய்த ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் இது மூலமா. ஃபர்ஸ்ட் நாங்க கரெக்டா கிளம்பும் போது மதியம் 12 மணி. இங்க இருந்து 200 கிலோமீட்டர் தூரம் எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு பாக்கலாம். இடையில என்னெல்லாம் நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கறதையும் பாக்கலாம். கிளம்புறதுக்கு முன்னால வழக்கம் போல என்ஜின் ஆயில், ரேடியேட்டர்ல தண்ணி, டீசல், ஏர் இதெல்லாம் செக் பண்ணிட்டு, கேஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு, அதே போல லைட்டிங்ஸ் எல்லாமே செக் பண்ணிட்டு தான் கிளம்பணும். அது மட்டும் இல்ல, வழக்கம் போல எப்பவுமே நாங்க வந்து கிளம்பும் போது ஒரு சின்ன தொகையை தர்மமா கொடுத்துட்டு தான் போவோம். தர்மம் தலை காக்கும், தத்து வந்தால் தானே நீங்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. சோ நாங்க பயணம் கிளம்பும் போதும் சரி, ரிட்டர்ன் ஜேர்னி வரும்போதும் சரி, ஒரு சின்ன தொகை தர்மம் கொடுத்துட்டு தான் போறது பழக்கம். அதோடைய பெனிஃபிட் வந்து நம்ம நல்லாவே பார்க்க முடியும். அதே போல வீட்டு பாதுகாப்புக்கு ஆள் ஏற்பாடுகள் செய்துட்டு தான் நாங்க கிளம்பிருக்கிறோம். நம்ம வீட்டை வந்து தனியா போடக்கூடாது, அது வந்து சேஃப் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஜேர்னி வந்து நானும் என் ஹஸ்பண்டும் மட்டும்தான் போறோம். குழந்தைங்க வந்து வரல, பிகாஸ் இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா, டீப் ஃபாரஸ்ட். குழந்தைங்களுக்கு இஷ்டம் இல்ல வர்றதுக்கு, அதனால அவங்க வரல. எங்க பேரண்ட்ஸ் கூட இருக்காங்க. எப்பவுமே நாங்க வந்து இப்படி டிராவல் பண்ணும்போது நிறைய டிராவலாக் வந்து நான் எழுதியிருக்கேன், பயண கட்டுரைகளா. அது எல்லாம் தொகுத்தா புக்காவே வெளியிடலாம். அவ்வளவு பயணம் செஞ்சிருக்கோம், அவ்வளவு பயண கட்டுரைகள் எழுதியிருக்கோம். வருஷத்துக்கு ஒரு 10 தடவையாவது இந்த மாதிரி ஒரு பயணம் செஞ்சிருவோம். ஒரு டைம் நாங்க மட்டும் தனியா போனா, ஒரு டைம் குழந்தைங்களையும் கூட்டிட்டு போறது வழக்கம். லாஸ்ட் டைம் நாங்க வந்து ஒரு 2 மந்த்ஸ் பேக் காயல் பட்டினம் ஒரு 3-4 டேஸ் குழந்தைங்களை கூட்டிட்டு போயிருந்தோம். இப்ப வந்து நாங்க மட்டும் கிளம்பி இருக்கிறோம். இப்போ வந்து நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம், என்னெல்லாம் செய்ய போறோம் வழியில அப்படியே பாக்கலாம். ஈரோடு சிட்டி எல்லையில இருந்து இப்பதான் தாண்டி போயிட்டு இருக்கோம். இனி நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம். நெல்லியம்பதி என்னும் நெல்லிக்கனியை சுவைக்க வாருங்கள் என்னோடு. வெளியில கார் விட்டு இறங்கி பூ வாங்குறேன். 50 ரூபாய் கொடுங்க, நெருக்கமா கட்டினதே கொடுங்க. ஒரு முளை கொடுங்க. ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா வாசனையோட பயணிக்கும் போது அது ஒரு தனி சந்தோஷம் தான். அதனால ஹேர்பின்லாம் எடுத்துட்டு தான் நான் போயிருப்பேன். ஆண்டி வேல வந்து பூ வாங்கிட்டு திரும்ப வந்து நான் கார்ல ஏறுறேன். இப்போ இது பெருந்துற டோல், ஒன் வேக்கு மட்டும் அமௌண்ட் வந்து 50 ரூபீஸ் வாங்கிக்கிறோம். 23 கிலோமீட்டர் வந்திருக்கோம். இப்போ வந்து 1 ஹவர் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ணி. கம்மியாக தான் டிராவல் பண்ணியிருக்கோம், ஏன்னா நாங்க பயணத்தை ரசிச்சுட்டே டிராவல் பண்ணணும்னு நினைப்போம். ரொம்ப ஃபாஸ்டா போனா பயணத்தை ரசிக்க முடியாது. நாங்க போறதே வந்து என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத விட எப்படி போறோம் அப்படிங்கறதா முக்கியம். ஏன்னா நானும் என் ஹஸ்பண்டும் ரெண்டு பேருமே பயண பிரியர்கள், அதே மாதிரி இயற்கை ரசிகர்கள். நாங்க ஒரு பெட்ரோல் பங்க்ல இப்போ இறங்கி டாய்லெட் போயிட்டு லஞ்ச் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறுத்திருக்கோம். பாத்தீங்கன்னா போற வழி எல்லாமே ஓல்டு சாங்ஸ் தான், நாங்களே ஓல்டு கப்பிள்ஸ் தானே. ஸோ எங்களுடைய டேஸ்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். குழந்தைங்க கூட வந்தா பழைய பாட்டு போடவே விட மாட்டாங்க. ஸோ இது எங்களுக்கு ஒரு சான்ஸ். இப்போ நான் வந்து இறங்கி டாய்லெட் போயிட்டு லஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பணும். பயங்கரமான பசி. மணி வந்து 1:30 ஆயிருச்சு கிட்டத்தட்ட. வந்து நாங்க டிராவல் பண்ணிருக்கிறது எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் வந்து டிராவல் பண்ணிருக்கோம் இது வரைக்கும். இன்னும் போக வேண்டிய டிஸ்டன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ ஒரு ஷார்ட் பிரேக், இடையிலடையில பிரேயருக்கா இருந்தாலும் சரி, அதே போல லஞ்சு சாப்பிட்றது எதுனாலும் சரி, பங்கு தான் நமக்கு ரொம்பவே வசதி. என்னாச்சு, இன்ஜின் ஹீட்டா இருக்கா? சும்மா ஓபன் பண்ணி பாத்தீங்களா? ஓகே, க்ளோஸ் பண்ணிருங்க. அப்படியே டிக்கு ஓபன் பண்ணி விடுங்க. தண்ணி இருக்குல்ல?
இது நம்ம லஞ்ச் டைம். யூஸ்வலாவே நாங்க வந்து போற வழியில தான் ஹோட்டல்ல சாப்பிடறதா ஆஃப் பண்ணுவோம், பட் இந்த டைம் வந்து நாங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துட்டோம். அதுக்கு ரீசன் இருக்கு, ஏன்னா நாங்க போற ஏரியா வந்து ஒரு ஃபாரஸ்ட் மாதிரியான ஏரியா, அங்க கிடைக்குமா என்னன்னு தெரியாது. சோ லஞ்சும் டின்னரும் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு, இப்ப நம்ம சாப்பிட போலாம். இப்போ என்ன சாப்பிட போறோம் பாக்கலாம். தயிர் சாதம் செய்து கொண்டு வந்திருக்கேன். ஆக்சுவலா வந்து 30 days பால்யோ வந்து முடிஞ்சது, அதனால ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வேணா கண்டினியூ பண்ணிக்கலாம் சொல்லிட்டு விட்டுட்டேன். இந்த மாதிரி பண்ணக்கூடாது, கண்டினியூ பால்யோ தான் எடுக்கணும். இருந்தாலும் டிராவல் அப்படிங்கறதுனால கரெக்டா 30 days முடிஞ்ச பின்னாலதான் நாங்க டிராவல் பிளான் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சோ அதுக்காக தான் இப்ப பிளான் பண்றோம். இதுக்கு வந்து நான் எக் கொண்டு வந்திருக்கேன், இதுல வந்து எக் இருக்கு. சோ இதுதான் வந்து நான் சாப்பிட போறோம். நாங்க ரெண்டு பேரும் ஒரே பாத்திரத்திலே வச்சு நாங்க சாப்பிட்டுக்க போறோம். பிளேட் கொண்டு வந்திருக்கேன், இருந்தாலும் இப்படி ஒன்னா சாப்பிடும் போது அது ஒரு ஜாலியா தான் இருக்கும். பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 41 ஆச்சு, ஹஸ்பண்ட்க்கு வந்து 51 ஆச்சு ஏஜ், பட் ஸ்டில் வந்து நாங்க இதெல்லாமே ரொம்ப ரசிப்போம், நமக்காக கொஞ்சம் வாழணும் அப்படின்னு நினைப்போம். சோ இப்ப ரெண்டு பேரும் எடுத்து சாப்பிட போறோம். கொஞ்சம் புளிக்குது, நம்ம வந்து எப்பவுமே பால் ஊத்தி ரெடி பண்ணோம்னா அவ்வளவு புளிப்பு இருக்காது. சோ கொஞ்சம் நான் வாட்டர் ஆட் பண்றேன். பட் இந்த மாதிரி சாலையோரமா நிறுத்தி இப்படி சாப்பிடுறது ஒரு தனி அட்வென்ச்சர் தான். மஜ்னு ப்ளீஸ். ஒன்ஸ் மோர் எனக்கு வாலிபங்கள் ஓடும் வயதாக கூடும், ஆனாலும் அன்பு மாறாதது. உண்மைதானே, நான் வந்து வெரி வெரி பேட் சிங்கர், எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த அன்பும் பாசமும் மாறவே கூடாது இல்லையா. நீங்க டாய்லெட் போலியா? ஏங்க நான் டிரைவ் பண்ணிட்டா கொஞ்ச தூரம் போறீங்களா? தூக்கம் வந்தா சொல்லுங்க, நான் டிரைவ் பண்றேன். தூக்கம் வந்தா டிரைவ் பண்ணாதீங்க. தூக்கம் வருதா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி ஸ்டார்ட் பண்ணுங்க, கார கிளம்பலாம். பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் மாறி மாறி டிரைவ் பண்ணுவோம். ஹைவேல டிரைவ் பண்றதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அதுல ஒரு மேட்டர் என்னன்னா, நம்ம டிரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம வந்து வேடிக்கை பார்க்க முடியாது. எனக்கு வந்து வேடிக்கை பார்த்துட்டே வரக்கு பிடிக்கும், எஸ்பெஷலி ஈவினிங் டைம்ல. அந்த அவுட்டர் ஏரியால நம்ம டிராவல் பண்றோம் பாருங்க, சிட்டி அவுட்டர்ஸ்ல வயக்காடெல்லாம் நிறைஞ்ச இடங்கள்ல, அந்த மாதிரி நேரத்துல வந்து அதை பார்க்கும் போதெல்லாம் கவிதை கொட்டுற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் மஜ்னு தான் டிரைவ் பண்ணுவாங்க. எப்பாவது ஒரு டைம் அவங்களுக்கு ரொம்ப தூக்கம் வந்ததுன்னா நான் வந்து அப்படியே கை மாத்திக்குவேன். இப்ப திரும்பவும் பயணிக்க ஆரம்பிக்கிறோம். ஆல்ரெடி 70 kilometers தான் கிராஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து எல்லாமே அவுட்டர்ல தான் போகும். மலுமிச்சம்பட்டி போய், பாலக்காடு போய், நென்மரா போய், போத்துண்டி டேம் அப்படின்னு சொல்லி கீழே இருக்கு. அந்த போத்துண்டி டேம்ல ஒரு பூங்கா இருக்குன்னு சொன்னாங்க, அதுக்கு மேல நம்ம ஹில்ஸ் ஏறணும். சோ இன்னும் நம்ம வந்து அவினாஷியே வரலன்னு நினைக்கிறேன். இன்னும் அவினாஷி வரல, இதுதான் அவினாஷியா? வந்துருச்சா? இதுதான் அவினாஷி பக்கமா வந்துட்டோம். ஏன் நிறுத்துறீங்க? மேம்பாலத்துல ஏறணுமா? திருப்பிக்கோங்க. இல்ல அங்க போய் ஏறக்கு வழி இருக்கு மாட்டிருக்கு, பாத்துக்கிறீங்களா? போய் பாருங்க, வழி இருந்தா நம்ம அப்படியே போயிடலாம், திருப்பிக்கலாமா? இதுக்கு ரிஸ்க் எடுக்கணும். ஏங்க மேம்பாலத்துல ஏறணும்னா
நேரா போய் ஏறிக்கலாமா? அப்படியே ஏறிக்கலாமா? ஓகே சரி, நேரா போங்க, அப்படியே மேம்பாலத்துல ஏறிக்கலாமா? ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பைபாஸ்லயே தான் போகும். போத்துண்டி டேம்ல ஒரு பூங்கா இருக்குன்னு சொன்னாங்க. பூங்கா எல்லாம் பாக்குறதுக்கு டைம் இருக்குமான்னு தெரியல, ஏன்னா ஹில்ஸ் வந்து ஏறணும். நிறைய ஹார்பின் பெண்டு நிறைஞ்ச அந்த ஹில்ஸ் அது சொல்லியிருக்காங்க. அதனால இருட்டுறதுக்கு முந்தைய எப்படியாவது ஹில்ஸ் ஏறிடணும் அப்படின்னு நினைக்கிறோம். போய் ரீச் பண்ற டைம் பொறுத்துதான் பூங்காக்கெல்லாம் போலாமா போக முடியுமா இல்ல வந்து ஹில்ஸ் போயிடலாமா அப்படிங்கறது. சப்போஸ் போக முடியலன்னா திரும்ப வரும்போதுதான் ரிட்டர்ன் பார்க்க முடியும். இதுல நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்கு, நிறைய வந்து நீர்வீழ்ச்சி அருவிகள், ரொம்ப ரொம்ப அழகான ஒரு என்வாயரன்மெண்ட் சொல்லி ஒரு இதுல படிச்சேன் நானு. யூஸ்வலா வந்து இந்த மாதிரி ட்ரிப் எல்லாம் நாங்க பிளான் பண்ணோம் அப்படின்னா 1 hour முன்னாடியே பிளான் பண்ணா அவ்வளவுதான், எடுத்து வச்சா முடிஞ்சுது. 1 day முன்னால பிளான் பண்றதே எங்க லைஃப்ல வந்து அதிசயம் சொல்லலாம். காலையில கேட்பேன், ஈவினிங் நாங்க கிளம்பிடுவோம், அவ்வளவுதான். நான் ட்ரிப் போய் போய் அப்படியே பழக்கமானதுனால என்னென்ன எடுத்து வைக்கணும் அப்படின்னு கட கடகடன்னு எடுத்து வச்சுட்டு கிளம்பி போயிட்டே இருப்போம். அப்படி போகும்போதுதான் ஒரு த்ரில்லா இருக்கும். அதே போல ஹோட்டலும் அப்படிதான், புக்கிங் வந்து மோஸ்ட்லி நாங்க போற இடத்துல நாங்களே பாத்துக்குவோம். ரொம்ப டூ மச் ஹையா பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல் அப்படிலாம் அப் பண்ண மாட்டோம். முடிஞ்ச வரைக்கும் மிடில் கிளாஸ் மென்டாலிட்டியோட தான் எல்லாமே இருக்கும். ஏன்னா வந்து ஓகே அப்படின்னா ஓகே, நம்ம வீடு அளவுக்கு வசதி இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தான். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஆல்ரெடி ஒரு ஹோட்டலில் ஃபோன் பண்ணி கேட்டிருக்கேன், வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அதை வந்து நாங்கள் ஒரு ரிசர்வாக தான் வச்சுருக்கோம். சப்போஸ் வேற கிடைக்கலன்னா அங்கே போய்க்கலாம், போய் பார்க்கலாம், அதை விட பெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது பண்ணியிருக்கேன். நெல்லியம்பதியில் வந்து ஹோட்டல்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதை விட்டால் கீழே வந்து நென்மாரா அப்படிங்கிற இடம், அதே மாதிரி அதுக்கு அடுத்தது பாலக்காடு, இந்த மாதிரி ஏரியாஸில் தான் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. பட் நெல்லியம்பதி தான் ஹில் ஸ்டேஷன், ஸோ அங்க போய் தங்கணும் அப்படிங்கறதா எங்களுக்கு ஆசை. அனிமல்ஸ் எல்லாம் போற வழியில லக் இருந்தா பாக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. லக் இருந்தா நீங்களும் என் கூட சேர்ந்து பாப்பீங்க. இது அடுத்த டோல், இதுல வந்து 1 week வந்து 85 rupees அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 5 rupees இருக்கும்ல, சரி கொடுத்துட்டு சேஞ்ச் வாங்கிக்கோங்க. அதுல இல்ல, அப்புறம் நான் இந்த டிராவல்காக இந்த பேங்கிள் போட்டு வந்திருக்கேன் பாருங்க. சும்மா ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு போனா நமக்கு சேஃப் கிடையாது, அதனால எங்கேயுமே நான் ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு போக மாட்டேன். இருக்கிறதுலே ஒரு குண்டான பேங்கிள் ஒரு ஆசைதான், வேற என்ன? நமக்கு வயசாச்சு அப்படிங்கறதுனால ஆசைப்படக்கூடாதுன்னு என்னங்க இருக்கு, நம்ம மனசு எங்க இருந்தா ஓகே தான். மிச்சம் 5 rupees சாக்லேட் கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க, இப்பதான் பேல்யூ இல்லல. அடுத்த 2-3 days நீங்க என்னுடைய கண்கள் வழியா காட்சிகள் எல்லாத்தையும் பார்க்க போறீங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து எல்லா இடத்தையும் சுத்தி காட்டுறேன், எப்படி போகணும் எல்லா ஐடியாவும் கிடைக்கும். கண்டிப்பா அந்த பிளேஸ்க்கு போகணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு வரும், அந்த அளவுக்கு வந்து நான் வந்து கவர் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நிறைய பயணக்கட்டுரை எழுதியிருந்தாலும் ஃபர்ஸ்ட் வ்ளாகிங் இதுதான், ஸோ ஐ எம் சோ எக்ஸைட்டட்ங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ரொம்ப எளிமையா தான் இருக்கும். என்னுடைய எல்லாமே பாத்தீங்கன்னா பந்தாலா இருக்காது, நான் பேசுற மொழியும் கூட வீட்டுல என்ன பேசுறனும் அப்படிதான். இதுக்காக வந்து நான் புதுசா இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அப்படி பந்தா பண்றதுலாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பட் இப்படிதான் நான் வீட்லயும் பேசுவேன், என்ன நேர்ல பாத்தீங்கனாலும் இப்படிதான் பேசுவேன். ஸோ ஜாலியா ஒரு ட்ரிப், ஹஸ்பண்ட் கூட இந்த ஏஜ்ல, அதாவது 23 years ஆஃப் மேரிட் லைஃப் வரமே வந்தா இவ்வளவு வருஷம் ஆயும் அதே மாறாத அன்பு. நமக்கு வந்து ஒரு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வரம் தான் இல்லையா? மாலையிட்ட சொந்தம் முடி போட்ட பந்தம் பிரிவென்னும் சொல்லே அறியாதது, அந்த மாதிரிதான் ஒரு அன்பு வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும். அதுதான் வந்து நான் ஆசைப்படுவேன். அன்பான தம்பதிகளை எங்க பார்த்தாலும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், ரொம்பவே சந்தோஷமா ரசிப்பேன். இப்போ வந்து கிட்டத்தட்ட பாதி தூரம் வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தான். ஸோ இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன், லென்தா போயிடும்னு. மீதியை வந்து அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வாங்க வாழ்க்கைய அனுபவிச்சு ரசிச்சு வாழ்ந்து பார்க்கலாம். கேளுங்கள்,
கமெண்டில் கேட்கப்படும் உங்கள் சந்தேகங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் விரிவான விளக்கங்கள் தரப்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காம ஆஸ்க் ஜான்சி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.